ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. சரி, படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். நாளைக்கு கேஜிஎஃபோட அந்த சாப்டர் டூக்கான டீசர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நாளைக்கு என்னால் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். அதனால் ட்ராவலிங்கில் இருக்க போகிறேன். இது ஒரு ட்ரிப்புன்னு சொல்கிறத விட ஒரு விஷயத்துக்காக போகிறேன். ஸோ அதனால் என்னால் அதை ரியாக்ட் பண்ண முடியாதே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட்டு ஏன் ஒருத்தரோட ஒரு கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா யாருமே புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்கன்னு ஆன்லைனில் எனக்கு சத்தியமாக தெரியல. அது யார் லீக் பண்ணதும் தெரியல. ஸோ கேஜிஎஃபோட அந்த சாப்டர் டூ டீசர் பார்த்தீங்கன்னா யாரோ லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல ப்ரொடக்ஷன் டீமுக்கு. அவங்க அவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு, அவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணிவிட்டு, எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு ஒரு பொருள் வச்சுருந்தா, அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது முன்னாடியே அதை லீக் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு 9:30 ஆக்சுவலாக அதை அப்லோடே பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேஜிஎஃபோட சாப்டர் டூ. செம வைரலாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜிஎஃபோட சாப்டர் 1 பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் தான் பார்த்தேன் டப்பிங். எனக்கு தமிழ் டப்பிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ யஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு எப்படியாப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேயே இருக்கட்டும், அவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது ஆஃப்டர் கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப் எதுக்கு எனக்கு மெயினாக பிடிக்கும் அப்படின்னா, ஸ்டோரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட், ப்ளஸ் அந்த சினிமேட்டிக் என்னென்ன அந்த ஒரு ஹீரோயிக்காக நம்மளே பார்க்கும்போது ஏய் ஹீரோடா, இந்த படத்தோட ஹீரோடா, அடி அடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த வைவ் பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் கொண்டு வந்திருக்கு. சில பேருக்கு ஓவர் பில்டப் அப்படிலாம் தோணும், பட் ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மாஸான கிளாஸான ஒரு படம் அப்படின்னா அது கேஜிஎஃப் தான் சொல்லுவோம். அவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு தீம் மியூசிக்கு, கேஜிஎஃபோட தீம் மியூசிக்கு. அண்ட் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூவோட டீசரு, சீரியஸாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க. கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி அவங்களோட டீசர் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அதனால் நம்மளும் அந்த வீடியோ உள்ளே போட்டு அது ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பையன் அந்த ஒரு கான்செப்ட் மோஸ்ட்லி கேஜிஎஃப்ல செம்ம ஹிட்டாக இருக்கும். அந்த ஒரு பிஜிஎம்மோட அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கிரேடிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாலிவுட் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது சொல்கிறேன். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ கேஜிஎஃப் சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு டானா அவர் மாறுறாரு. அண்ட் இந்த ஒரு பார்ட்டில் கேஜிஎஃப் சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஆக்டர் தான், நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களில். அண்ட் இந்த ஃப்ரேம் தான் நான் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு டீல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிளாக் கலர் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோபஸ்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல அந்த டைலாக் வரும், பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ். அந்த ஒரு டைலாக் கேட்குறதுக்குனே பார்த்தீங்கன்னா இந்த டீசர் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு இந்த இடம் பாருங்கள். ஸோ இது அந்த கோல்டு மைன் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ சிஜி இருக்குது, எவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது, புசுக்குன்னு சொல்லிட்டு லீக் பண்ணுறீங்கன்னு எங்களா மனுஷனுங்களாம் கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிக்கல, கேஜிஎஃப் எனக்கு பிடிக்காது, இல்லை அந்த ஆக்டர் பிடிக்காது அப்படின்னா சும்மா இருக்கலாம். இல்லை, அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பாருங்கள், தாறுமாறாக இருக்குது இந்த ஃப்ரேம்லாம். கண்டிப்பாக இது சிஜி தான் இல்லை நான் சொல்லவே இல்லை, பட் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டீசருக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடம் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேங்கு, இது ஹீரோ சைடு இவங்க வரமாட்டாங்க, பார்த்தாலே நமக்கு தெரியுது. அண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஸ்டார்ட் ஆகும், பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பிளேசஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்கிறப்போ அந்த ஒரு பீஜியம் வரும் பாருங்கள். நம்மால் யஷ் அவர்கள் கன்னில் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அந்த ரைஃபிள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று நிற்கும் பாருங்கள், வேற லெவல். தேட்டர்லலாம் இது மாஸ்டர் படம் போடும்போது இன்டர்வெல்ல போட்டாங்கன்னா சத்தியமாக நியூட்ரலாக எல்லா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ ஹைப்டப் ஆகிட்டேன் இந்த டீசர் பார்த்து. எனக்கு தெரியாது நாளைக்கு தான் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன், பட்டு 9:30 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல இப்போ அப்லோட் பண்ணுறப்போ. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யஷ் அவர்களோட என்ட்ரி, மெயினாக அந்த ஒரு கன்று சுடும்போது அந்த பிஜிஎம் போயிட்டே இருக்கும், 3 போலீஸ் ஜீப் அப்படியே மேலே பறக்கும். அன்ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் மாஸாக இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப். அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் அந்த மாஸாக இருக்கும். அந்த ஒரு பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ப்ஸ்ன்றது வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம யஷ் அவர்களோட என்ட்ரி, சிகரெட் ஒன்று வச்சுக்கிட்டு முன்னாடி அவ்வளோ பேர் ரைஃபிள் கெத்தா அப்படியே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஃபிள் செம்ம சூடாக இருக்குல்ல, அதிலே பார்த்தீங்கன்னா சிகரெட் பற்ற வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அல்டிமேட்டான சீனு. இந்த மாதிரி சீன்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரஜினி சார் எடுத்துக்கலாம். அந்த பழைய காலத்துலலாம் இப்படி பண்ணிட்டு நெருப்பில் வர வைப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு கெத்து. பட்
இந்த மாடர்ன் ஜென்ரேஷனில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெத்தா கேஜிஎஃப்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங்கில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் கம்மிங் ஓன்லி இன் தியேட்டர்ஸ், தியேட்டர் ரிலீஸ் தான். இது ஓடிடி ரிலீஸ்லாம் கண்டிப்பாக வராது. எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் யஷ் அவர்களுக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கண்டிப்பாக டீம் கொஞ்சம் ஷாக்கிங்கில் தான் இருப்பாங்க, லீக் ஆகிடுச்சு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரி போடுறது, ட்விட்டரில் போடுறது, வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறதுலாம் நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் அந்த ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் வீடியோன்றது வரப்போகுது. நாளைக்கு மாஸ்டர்லேருந்து என்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாளைக்காவது குவிட் பண்ணுறா ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் அ வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு சின்ன ரிவ்யூ, மரண ஹானஸ்ட் ரிவ்யூனு கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹைப்டப் ஆகிட்டேன் நான், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு படம் தியேட்டரில் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக ஒன்று கிரியேட் பண்ண போகுது. சாப்டர் 3க்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு கிளாஸ் அண்ட் மாசான ஒரு படம் கேஜிஎஃப். அது எத்தனை பேர் கேஜிஎஃப் படத்துக்கு ஃபேன்ஸ் இருக்குங்கன்னு தெரியல, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.